ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ்லாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபர்மன் பப்பிக்கு எல்லாத்துக்கும் டெய்ல் டாக் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து டாபர்மன் பப்பிஸுக்கு பார்த்தீங்கன்னா டெய்ல் டாக்கிங் வந்து எந்தெந்த மெத்தடில் பண்ணுவாங்க, தென் வந்து அது எந்த டைமில் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தே, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ வந்து டெய்ல் டாக்கிங் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் மெத்தடில் பண்ணுவாங்க டெய்ல் டாக்கிங்கை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் போடுறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ் போடுறது பார்த்திங்கன்னா, அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட்டிக்கு அந்த டெய்லை வந்து அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அந்த டெய்லை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விடுவாங்க. ஸ்டிச்சஸ் போட்டு விடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயின்மெண்ட் தருவாங்க, அதை வந்து நம்ம டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஸோ வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கும் குட்டிக்கு, 1 வீக் இல்லை 2 வீக் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும். தென் செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா வந்து லப்பர் பேண்ட் போடுறது. லப்பர் பேண்ட் போடுறது வந்து, ஸோ ஃபஸ்ட்டு டெய்ல் ஸ்டிச்சஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால, ஸோ அது வந்து கண்டிப்பாக டாக்டர் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அவங்க தான் கரெக்டான டோசேஜ் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, தென் கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. தென் செகண்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா வந்து இந்த லப்பர் பேண்ட் போடுறது. லப்பர் பேண்ட் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆயிருந்தால் நம்மளே வீட்டிலே பண்ணிக்கலாம் லப்பர் பேண்டு. ஸோ அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும்னு அவசியம் இல்லை. லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த அளவு வைக்கணுமோ அந்த அளவு வச்சுட்டு நம்ம லப்பர் பேண்ட் டைட்டாக முடி போட்டு விட்டோம்னா, அது ஒரு 3 to 4 டேஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெய்லில் வந்து நம்ம முடி போட்ட இடத்துல வந்து கட் ஆகிட்டு டெய்ல் தனியாக வந்துடும். ஸோ இது வந்து லப்பர் பேண்ட் போகிற மெத்தடு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச்சஸ் சொன்னல, அது எப்படி நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அந்த ஸ்டிச்சஸை பற்றி நான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டது நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. பேபியோட கரெக்டாக வந்து லாஸ்ட் லிட்டர் மந்த், அதாவது 1 இயர் பிஃபோர் வந்து பேபியோட பப்பீஸ்க்கே நாங்கள் வந்து ஸ்டிச்சஸ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டிங் வந்து அந்தளவுக்கு வந்து கத்துவாங்க, தென் வந்து ரொம்ப வந்து அந்த அனஸ்தீஷியா டோசேஜ் கொடுத்தாலுமே ரொம்ப வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. தென் நம்ம வந்து நம்மளுக்கே வந்து அந்தளவுக்கு மனசு கேட்காது, ஐயோ டெய்ல் டாக் பண்ணாமல் விட்டலாமே அப்படிலாம் தோணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்ட பிறகு அது அம்மா நாயை வந்து அந்த ஸ்டிச்சஸை வந்து கடிச்சு இழுக்காமல் பார்த்துக்கணும். ஸோ ஏதாவது ஒரு நூல் வந்து சின்னதாக நூல் வெளியே தெரிஞ்சாலும் அது அம்மா நாய் கடிச்சு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா குட்டிக்கு இன்னுமே வலி எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கும். தென் வந்து புண்ணு மாரி வச்சிடும், அந்த இடத்துல சீவு வர மாரி ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கு வேறு நம்ம தனியாக ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது எல்லாமே லாஸ்ட் டைம் நாங்கள் பட்ட கஷ்டம் இது தான். ஸோ வந்து 1 வீக் 2 வீக் கிட்டே வந்து ஃபுல்லாக அந்த டெய்ல் டாக் பண்ணிவிட்டு அதை எங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதுதான், இது வந்து ஸ்டிச்சஸ் மெத்தடு. அது வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் லப்பர் பேண்ட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லப்பர் பேண்டு பார்த்திங்கன்னா வந்து அது அந்தளவுக்குலாம் ரொம்ப பிரச்சனை வராது. கரெக்டாக அந்த சைஸ் ஷேப் வச்சு நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா வந்து பக்காவாக ப்ராப்பராக ஆகிடும் லப்பர் பேண்டு. தென் வந்து அதுவே ஒரு 4 to 5 டேஸ் கிட்டே வந்து அதுவே டெய்ல் தனியாக விழுந்துடும். ஸோ எங்களோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து லப்பர் பேண்டு போடுறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் சஜஷன்ஸ் எது வந்தாலும் கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடுறது பெஸ்ட்டாக இல்லைனா லப்பர் பேண்டு போடுறது பெஸ்ட்டாக அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து ஸ்டிச்சஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து லப்பர் பேண்டு போடுறத ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த முறை வந்து லப்பர் பேண்டு போட்டிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெய்ல் டாக்கிங் லப்பர் பேண்டு போடுற மெத்தடு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் யாரும் ட்ரை பண்ண வேணாம், ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸுடு பர்சன்ஸாக இருந்தால் மட்டும் அதில் ட்ரை பண்ணட்டும். தென் சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வேணாம், ஏன்னா அதுவும் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். தென் அதுக்கப்புறம் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பி வீக்காக இருந்ததுன்னா, ரொம்ப வீக்காக இருந்தால் அந்த பப்பிக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அந்த பப்பியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும். ஏன்னா வந்து ஆல்ரெடி அது வீக்காக இருக்குது, சரியாக பால் குடிக்கலன்ற டைமில் நம்ம வந்து டெய்ல் டாக்கிங் பண்ணோன்னா அது வந்து இன்னுமே ரொம்ப கஷ்டப்படும். ஸோ வந்து அந்த பப்பி இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வீக்காக இருக்க பப்பிக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீக்காக இருக்க பப்பிக்கு வந்து பண்ணாதீங்க. எல்லா பப்பியும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகே அது வலி தாங்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பப்பிக்கு வந்து டெய்ல் டாக்கிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 8th டே அன்றைக்கி டெய்ல் டாக்கிங் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5th டேலேயே கூட பண்ணிடலாம். பப்பிங்கெலாம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம 5th டே கூட பண்ணிடலாம். ஏன்னா பண்ணிடலாம், 5th டேயில் பண்ணணும். டெய்லாம் இன்னும் சின்னதாகவே இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக வந்து கட் ஆகிடும். ஸோ அதுவே வந்து நம்ம வந்து 8th டே 10th டேலேயே போக 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 டெய்லும் வந்து வளர்ந்துட்டே இருக்கும்.
ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லப்பர் பேண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற லப்பர் பேண்ட், தலைக்கு போடுவாங்களே அந்த பிளாக் கலர் லப்பர் பேண்டு, ஸோ அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, சிசர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த சிசர் பார்த்தீங்கன்னா டெய்லை கட் பண்ணுறதுலாம் இல்லவே இல்லை, லப்பர் பேண்டை வந்து எக்ஸஸாக இருக்க லப்பர் பேண்டை வந்து கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சிசரு, மற்றபடி வேறு எதுவும் டெய்லை கட் பண்ணுறதுக்கே இல்லை. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு பப்பின்னு சொல்லியாச்சு. ஸோ அஞ்சு பப்பிக்குமே வந்து நான் டெய்ல் டாக் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பப்பி பண்ணுறது மட்டும் நான் வந்து டெமோ மாதிரி எப்படி பண்ணுறோன்னு காமிக்கிறேன். எப்படி கட் பண்ண போகிறோன்ட்டு இப்போ அப்படியே நான் கையில் சும்மா டெமோ மாதிரி காட்டுறோம் பாருங்கள். சும்மா ஒன்று ஒன்று ரெண்டு நாலு, சும்மா ஒன்று எடுத்து அப்படியே டெமோ மாதிரி என் கையில் வச்சு காட்டான். லப்பர் பேண்டு இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து லப்பர் பேண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எப்படின்னா, இப்போ என் கை தான் வால்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நம்ம எவ்வளோ அளவு கட் பண்ண போகிறோம், இந்த அளவு கட் பண்ண போகிறோம் வச்சுக்கிங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கரெக்ட் அளவு பார்த்துங்க. அளவு எங்கே இருக்கணுமோ வச்சுட்டு கரெக்டாக ஒரு நாட்டு இங்கே வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டாக ஒரு நாட்டு, டைட்டாக ஒரு நாட் போட்டுடணும். கரெக்டாக செம்ம டைட் ஆகிடும். தென் வந்து அது கூட இன்னொரு முடி போட்டுக்கலாம், இந்த அடை கீழ் சைடு ஒரு முடி டைட்டாக போட்டுறதுல கை வலிக்குது. அவ்வளோதான், ரத்தம் ஓட்டம் ஃபுல்லாக ரத்தமே போகாது. அதனால் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்து கட் ஆகிடும். செம்மையாகிடுச்சு நம்மளுக்கு. ஓகேவா? எல்லா கட்டையும் க்யூட்டாக பார்த்துட்ருக்கு. எங்களுக்கே டெய்லி டாக் பண்ணுறது பண்ணுறதுலாம் கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது, பட்டு வேறு என்ன பண்ணுறது, டாவல்மெண்ட்டுக்கு பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெய்லில் வந்து ஒரு 1 rupee coin வைப்பாங்க. ஸோ 1 rupee coin அடியில் வச்சோன்னா டெய்லுக்கு அடியில் கரெக்டாக அந்த 1 rupee coin அளவு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நாட் போட்டு விட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போடுறது. ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 நாட்டு போட்டால் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுமாரி போட்டு விட்டாலே போதும், ஒரு 2 to 3 days வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லில் வந்து இதுவாகிடும். ஸோ சில டாக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம், ஒரு 4 to 5 days கூட ஆகலாம். ஸோ அதனால் பயப்படலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா டைட்டாக அந்த பிளட் சர்க்குலேஷன் போகாத மாதிரி நம்ம டைட்டாக போட்டு விட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கத்துவாங்க, ஒரு 1 hour 2 hours கத்துவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அது அம்மாக்கிட்ட வந்து பால் குடிக்க வச்சுட்டேன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து அம்மா கூட இருக்கும்போது கொஞ்சம் அதுங்களுக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு வலி தெரியாது. ப்ளஸ் வந்து வேறு வழியில் ஒரு 1 hour 2 hour பப்பிங்க வந்து வழியில் கொஞ்சம் கற்றுவாங்க. பட் ஆனால் ஸ்டிச்சஸ் போகிறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டுங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த வாட்டி இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களையும் கேட்டிருக்கோம், உங்கள் ஒப்பீனியனும் சொல்லுங்கன்ட்டு, ஸ்டிச்சஸ் பெஸ்ட்டாக இல்லைனா வந்து லப்பர் பேண்ட் போகிறது பெஸ்ட்டான்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நாட் போடும் போது கொஞ்சம் டைட்டாக போட்டுருங்க. ஸோ பப்பி கற்றுது வலிக்கு கற்றுதுன்னு அப்படின்ட்டுலாம் ரொம்ப லூஸ் விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, பிளட் சர்க்குலேஷனே அந்த இடத்துல போகக்கூடாது கீழே இருக்க டெய்லுக்கு. ஸோ அதுமாரி நம்ம டைட்டாக பண்ணால் தான் ஒரு 2 to 3 days வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்ல் வந்து கட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் வலி கற்றுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸாக ஏதாவது போட்டு விட்டோம்னா அது வந்து பின்னாடி தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா டைட்டாக போட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த லப்பர் பேண்டை கட் பண்ணிடும். ஏன் அதை கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே விட்டோம்னா அம்மா நாயை வந்து கடிச்சு கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த இதுவெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா ஸ்டிச்சஸில் கொஞ்சம் நூல் தெரிஞ்சாலும் அது அம்மா நாயை வந்து வாயில் கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். குட்டிங்களுக்கு வந்து புண்ணு மாதிரி வச்சிடும், புண்ணு வச்சுட்டு பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது தனியாக ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மெத்தட்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் லப்பர் பேண்டு. ஸோ எல்லா பப்பிக்குமே நாங்கள் டெய்ல் டாக்கிங் பண்ணியாச்சு. ஸோ வந்து லப்பர் பேண்ட் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 to 3 days வந்து அப்டேட்டும் நாங்கள் தரோம். டெய்ல் வந்து வந்துட்ட பிறகு
எப்படி இருக்குது அப்படின்ற அப்டேட்டும் தரும். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. பை பாய்.